எடப்பாடி அணியும் வராங்க, தனகர் அணியும் வராங்க, ரெண்டு பேரும் பேசுறாங்க. அது டீலிங் என்ன கேட்டாலும் தர்றோம்னு சொல்றாங்க. ஆமாம், அவட விட்டு வந்து நாம் வந்து ஓபிஎஸ் தலைமையில் மதுசூதனை இவங்க தான் அப்படின்னு சொல்லி, நாங்கள் தான் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம அவட விட்டு தாக்கல் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க எடப்பாடி எல்லாருமே சேர்ந்து அவட வீட்டில் சசிகலா தான் பொதுச் செயலாளர், தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர்னு அவட விட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்க நாடகம் தானே ஆடுறாங்க. கூவத்தூரில் பேசினதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு, கூவத்தூரில் ரேட்டு பேசினாங்க, அதுலேருந்து தப்பி வந்ததாக சொல்லி அவர் சரவண எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்ததுனால தான் அந்த 122 பேர் அங்கே நிற்காம், இதாக எங்கேனாலும் சொல்ல முடியும், சாட்சியாக கூடட்டும் இல்லை எதனாலும் கூடட்டும் எதனாலும் கூடட்டும், நிரூபிக்க முடியாத அளவில் அவங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டு அணியும் இணைகிறதுக்கு அது தலைவர்கள்ட்ட தான் இருக்குது. இது அந்த முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். தாம் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காருன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அதுக்கு பொதுமக்களும் உங்களை போல நிருபர்களும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது அவர் முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே அந்த சசிகலா நிர்வாகத்தில் இருக்கிற எடப்பாடி அரசு செயலற்ற அரசு, முறையாக செயல்படலை, ஊழலற்ற அரசுன்னு தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போல் ஒரு சாதாரண ஆளாக கமலஹாசன் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அது சொல்லியிருக்காரு அவ்வளோதான், உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுலாம் இருக்குது. மக்கள் பேசுகிறாங்க, எல்லாரும் தான் பேசுகிறாங்களே. அதுபோல் அது சாதாரணமாக எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை. அதற்கு கமல்நாத்தில் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரை மிரட்டுறதுலாம் அது சரியான ஒரு இது இல்லை. பிரதமர் மோடியினுடைய செயல்பாடு, அதாவது கூவத்தூர் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நடந்தபோது வருமான வரி தெரிவிப்பது ஒன்றுமே கண்டுகொள்ளலை. இப்போ கர்நாடகாவில் நடைபெற்ற பொழுது அங்கே வருமான வரி தெரிவித்து முதலாவது அது நடக்கும்போது அவருக்கு தெரிய வரல, இப்போ உள்ளது தெரிய வந்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்காரு.